வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப சுவையான சிக்கன் பிரியாணி, அதோட வெங்காயம் வெள்ளரிக்காய் வச்சு ஒரு பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பிரியாணி செய்ய ஒரு குக்கரில் 4 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இதோட 50 மில்லி எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதோட ஸ்பைசஸ்லாம் சேர்த்துடலாம். 5 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், பட்டை லவங்கம், கொஞ்சமாக கல்பாசி, அன்னாசிப்பூ, 2 பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் இப்போ சேர்த்துடலாம். இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் இது கூட 3 பச்சை மிளகாயை கீறி சேர்த்துக்கிறேன். மிளகாய் சேர்த்ததும் 3 பெரிய வெங்காயத்தை நீளமாக நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்ததும் இது கூட 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவு சிவந்து வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன், அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கிறேன். நீங்கள் ரைஸுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பெரிய தக்காளியை மீடியமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி 1 நிமிஷம் மட்டும் வதங்கினா போதும். இது கூட நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க புதினா மல்லி இலை சேர்த்துக்கலாம். புதினா மல்லி ரெண்டையும் ஈக்குவலாக நான் 2 கையளவு சேர்த்துக்கிறேன். புதினா இலை கொஞ்சமாக கடைசியாக சேர்க்கறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா வதங்கினதும் இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது கூட நான் 1 விசில் மட்டும் விட்டு வேக வச்ச சிக்கனை சேர்த்துக்கிறேன். நம்ம ரைஸ் எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாக சிக்கன் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் வேக வச்ச தண்ணியை அப்படியே வச்சுக்கலாம், அதை அளந்து சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை ஆனதும் இது கூட 1.5 கரண்டி அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். 50-60 மில்லி தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் ட்ரை ஆனதும் நம்ம தண்ணி அளந்து சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 2.5 கப் அரிசிக்கு 5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். சிக்கன் வேக வச்ச தண்ணியையும் இதோடவே அளந்து சேர்த்துடலாம். பிரியாணிக்கு தேவையான கல்லுப்பை சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வர டைமில் நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த புதினா இலையை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பிரியாணி அரிசியை 1/2 மணி நேரம் ஊற வச்சா போதும். அரிசியை நல்லா கழுவிட்டு வடிகட்டி இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம்தான் ரைஸ் சேர்க்கணும். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்ட் செக் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சு 1 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். 1 விசில் வந்து கேஸ் போயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாசனையே ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப சுவையான சீரக சம்பா சிக்கன் பிரியாணி தயார். நல்லா உதிரி உதிரியாக கரெக்டான கன்சிஸ்டன்சியில் ரைஸ் வெந்திருக்கு. இப்போ இதுக்கு சைட் டிஷ் ரைத்தா செஞ்சிடலாம். பச்சடி செய்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை தண்ணி இல்லாமல் நல்லா ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட நல்லா பொடியாக நறுக்கின மீடியம் சைஸ் வெள்ளரிக்காய் ஒன்று சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை, கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 லிட்டர் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காய வெள்ளரி பச்சடியும் ரெடி. நல்லா சூடான பிரியாணியோட பரிமாறலாம். ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.